தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, வணக்க மாதத்தில் மீண்டும் ஒரு நாளை இன்றைய நாளிலே நாங்கள் அன்னைக்கு ஒப்பு கொடுத்து இந்த அன்னையின் வழியாக இந்த வணக்க மாதத்திலே நாங்கள் கேட்கின்ற வரங்கள் கிடைக்க வேண்டுமென்று நம்பிக்கையோடு அன்றாட ஒன்று கூடியிருக்கின்றோம். அன்னை மரியா அவள் ஒருபோதும் மரியா, எங்களோடு இருந்து எங்களுக்காக என்றும் பரிந்து பேசுபவராக அன்னை மரியா இருக்கின்றார் என்பதனை நாங்கள் மனதிலிருத்தி இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொள்ளவும், கவலைகளினால் எங்களுடைய இறை நம்பிக்கை குறைந்து சென்று விடாமல் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் என்ற ஆழமான நம்பிக்கையில் வளர தொடர்கின்ற திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். சௌர சௌரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சௌர சௌரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சௌர சௌரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணகத்துக்கு ஏறி சென்றவும் திருமகன் தம் திருத்தூதர்களுக்கு தூய ஆவியாரை வாக்களிக்க திருவிழம் கொண்டார். அதனால் அவர்கள் விண்ணக படிப்பினையின் பல்வேறு கொடைகளை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் அவ்வாழ்வுக்கான கொடைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். உரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்று கொண்டார். ஆனால் படை வீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். மூன்று நாட்களுக்கு பின் பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமிலே நான் கைது செய்யப்பட்டு உரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான், சீசரே, என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானேன். ஆனால் என் இனத்தவர்க்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் பொறி நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதிக்கின்றன. ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோர் அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர். ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதியபடி கிறிஸ்துவின் நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கின்றார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே உமை காட்டி கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டுமென நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதர சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்று கூறினார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகின்றேன் என்றார். இது கிறிஸ்து இயேசு நமக்கு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கவலையை உன் காலுக்கு கீழ் வை. அதனை தலைக்கு மேல் தூக்கி சுமக்காதே. அது உன் மகிழ்ச்சியை அழித்துவிடும். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அந்த நாட்டை ஆண்டு வந்த அரசன் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கின்றான். அதிகாரம் என் கையில் என்ற துணிவுடன் அகிலத்தையே ஆள துணிகின்றான். தன்னுடைய பேருக்கும் புகழுக்கும் மாத்திரம் வாழ்ந்து இறைவனை அவன் மறந்து வாழ்கின்றான். இவனுக்கு ஒரு சின்ன ஆசை, தன்னுடைய அரண்மனையிலே உலகத்திலே எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு மாபெரும் அருங்காட்சியகத்தை அமைக்க வேண்டும்.
அரசர்களை அழைத்து உலகெங்கும் சென்று விலைமதிப்புள்ள பெரிய பொக்கிஷங்களை வாங்கி எடுத்து உலகமாந்தர் அனைவராலும் போற்றக்கூடிய பிரமாண்டமான அருங்காட்சியகத்தை உருவாக்குங்கள் என்று சொல்லிவிடுகின்றான். பிரமாண்டமான அருங்காட்சியகம் உருவாகியது. மக்கள் எல்லோரும் அங்கே வந்து அங்கே அந்த அருங்காட்சியகத்தை பார்த்து அரசனை பாராட்டுகின்றார்கள். ஆனால் அரசன் முற்றும் துறந்த ஒரு ஞானியை அழைத்து வாருங்கள், அவருடைய அபிப்பிராயத்தையும் நாங்கள் கேட்க வேண்டும் என்று ஒரு ஞானிக்கு அழைப்பு கொடுக்க ஞானி வருகை தந்து அவரும் அரசனை பாராட்டுகின்றார். அரசனுக்கு மிகவும் மதிப்பும் சந்தோஷமும் வந்துவிடுகின்றது. பெருமதியான இந்த ஒரு பரிசை நான் உமக்கு தர வேண்டும் என்று நினைத்து அந்த ஞானியிடம் சொல்கின்றார், இந்த அருங்காட்சியகத்திலே உள்ள விலை மதிப்புள்ள எந்த பொருளையும் நீர் எடுத்து வீடு செல்லலாம் என்று சொல்லிவிடுகின்றார். அந்த ஞானி அந்த அரசனையும் பார்த்து நிலத்தை பார்க்கின்றார். நிலத்திலே ஒரு ஊசி கீழே விழுந்து கிடக்கின்றது. அந்த ஞானி அந்த ஊசியை எடுத்து அரசனிடம் சொல்லுகின்றார், இந்த ஊசி எனக்கு போதும், நீர் தருகின்ற பரிசாக அது இருக்கட்டும், ஆனால் அது இப்பொழுது நீ தரக்கூடாது. நானும் ஒரு நாள் சாவேன், நீங்களும் ஒரு நாள் சாகத்தான் வேண்டும். ஆகவே நாங்கள் இறந்த பிறகு ஆண்டவருடைய அந்த அரசிலே சந்திக்கின்ற பொழுது இறைவனுக்கு முன்னால் இந்த ஊசியை எனக்கு பரிசாக கொடுத்து விடுங்கள் என்கின்றார். அரசன் சற்று சிந்தித்து விட்டு, நாங்கள் இறந்த பிறகு எப்படி இந்த தூசியை நான் கொண்டு செல்ல முடியும் என்று கேட்க ஞானி சொல்கின்றார், இந்த ஊசியை அல்ல எந்த தூசியையும் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து கொண்டு செல்ல முடியாது. ஆக இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது உலக கவலைகளால் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் மழுங்கடித்து விடாமல் இறைவனை நினைத்த வண்ணம் இறைவனுடைய சித்தத்தின்படி நல்லவராக வாழுங்கள், உங்களுக்கு இறைவன் ஆசீர்வாதம் வழங்குவார் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அகன்று சென்று விடுகின்றார். இன்றைய நற்செய்தி யோவான் அதிகாரம் 21 திருவாக்கியங்கள் 20-25 முடிய உள்ள அந்த வாக்கியங்களை நாங்கள் தியானிக்கின்றோம். பேதுரு திரும்பி பார்க்கின்றார், அவரோடு சீடத்துவத்தில் கலந்த ஆனால் இயேசுவால் அதிகம் அன்பு செய்யப்பட்ட யோவானை காண்கின்றார். இறுதி இரவு உணவின் போது இயேசுவின் மார்பு பக்கமாய் அமர்ந்திருந்து இயேசுவின் இதய துடிப்பை இலட்சிய ஓட்டத்தை உணர்ந்தவர் இவரை பார்த்து, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று இவர்தான் இயேசுவின் முன்னால் துணிவோடு எடுத்துரைத்தவர். பேதுருவுக்கு இவரை பற்றி ஒரு சிந்தனை, இவரை பற்றி ஒரு கவலை வருகின்றது. நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்று மற்றவரை பற்றி கவலைப்பட்ட பேதுருவிடம் இயேசு கேட்கின்றார். நாம் சிலரை பற்றி சிலவற்றை பற்றி வீண் கவலை கொள்ளக்கூடாது என்கின்றது இன்றைய நற்செய்தி வாசகம். புல்டன்சியின் என்ற ஆயர் கூறுகையிலே, கவலை கொள்வது என்பது கடவுளை மறுப்பதற்கு சமன் என்கின்றார். கவலை என்ற காயங்கள் எம் இதயத்தில் வந்தாலும் குணமாக்குபவர் இயேசுவாக இருக்கின்றார். நாம் இயேசுவிலே இறைவனிலே அசையாத அதிராத நம்பிக்கை வைக்க வேண்டும். யோவான் 3:15 திருவாக்கியத்தை நாங்கள் படிக்கின்ற பொழுது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று கடவுளுடைய அன்பு எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. மத்தேயு 6:24 வாக்கியத்தை படிக்கின்ற பொழுது, கவலைப்படுவதால் உங்களில் எவர் உங்கள் உயரத்திற்கு ஒரு முழம் கூட்ட முடியும் என்று ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கின்றார். உங்கள் கவலைகளை விளம்பரப்படுத்தி பயனில்லை, ஏனெனில் அவற்றை யாரும் இவ்வுலகில் வாங்க மாட்டார்கள் என்று ஒரு அறிஞர் எங்களுக்கு சொல்கின்றார். யோவான் 16:33 சொல்லுகின்றது, உலகில் துன்பம் உண்டு, துணிவோடு இருங்கள், கடவுளையே உங்களுடைய வாழ்வின் மையமாக வையுங்கள் என்று ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்றார். யோவான் 14:1-6 நாங்கள் படிக்கின்ற பொழுது,
உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கின்றார் ஆண்டவர். மத்தேயு 5:11 தொடக்கம் 12 முடிய உள்ள வாக்கியங்களை நாங்கள் படிக்கின்ற பொழுது, மக்கள் உங்களுக்கு இல்லாதது பொல்லாதது சொல்லும் போது மகிழ்ந்து களி கூறுங்கள், உங்களுக்கு கவலை தருபவர்களுக்காக செபியுங்கள், மன உளைச்சலை மன கவலைகளை அவமானத்தை தந்தவர்களுக்காக மன்றாடுங்கள் என்கின்றது இறை வார்த்தை. When you turn your worry into worship, God will turn your battles into blessings என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. ஆக நாளையை பற்றி அல்லது மற்றவர்களை பற்றி உலக வாழ்க்கையை பற்றி அதிகம் நாங்கள் கவலை கொள்ளாமல் நாங்கள் இறைவனிலே ஆழமான நம்பிக்கை வைக்க வேண்டும். இறைவனை நாங்கள் முற்றுமுழுதாக சீடத்துவ பணியை ஏற்று நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் பேதுருக்கு சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கும் இன்று ஞாபகப்படுத்தப்படுகின்றன. நாங்கள் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்கின்றார் ஆண்டவர். வேதம் உன் கையில் இருந்தால் சேதம் உன் வாழ்வில் வராது. யோவான் 16:20 எங்களுக்கு சொல்லுகின்றது, உங்கள் துயரம் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். ஆக உலகத்தில் அல்ல, உலக செல்வத்தில் அல்ல, அதிகாரத்தில் அல்ல, சுயநலத்தில் அல்ல, ஆண்டவர் மீது உண்மையான நம்பிக்கை வைத்து எங்களுடைய கவலைகள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆக ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, அகரமும் நீயே, நகரமும் நீயே, சொத்தும் நீயே, சுகமும் நீயே, முதலும் நீயே, முடிவும் நீயே, எல்லாம் நீயே, இயேசுவே நீயே என்று இயேசுவிடம் நாங்கள் சரணடைந்து எங்களுடைய கவலைகள் எல்லாம் மாற்றி எங்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றவல்ல இயேசுவிடம் அவருடைய பாத அடிகளை பின்பற்றி பயணிக்க இறையருள் வேண்டி தொடர்கின்ற திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். ஆமேன். இப்பொழுது அனைவரும் எங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். கிறிஸ்துவின் திரு உடலான திருச்சபைக்காக மன்றாடுவோம். இறையாற்றியின் நாயகனே இறைவா, உம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தோர் மற்றும் பொதுநலையினரை உம் பாதம் தருகிறோம். அவர்களது பணிவாழ்விலேயே அவர்களுக்கு தேவையான அருள் வளங்களையும் தூயாவியின் வல்லமையையும் நிறைவாக கொடுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பங்கு தந்தைக்காக மன்றாடுவோம். நல்லாயனே இறைவா, உம் திருச்சபையின் மக்களை விசுவாசத்திலும் அன்பிலும் வளர்த்து அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை அளிக்க நீர் தேர்ந்து கொண்ட எம் பங்கு தந்தையை உம் திருப்பாதம் தருகிறோம். அவரது பணிவாழ்விலே அவருக்கு தேவையான தூய ஆவியின் கொடைகளை நிறைவாய் பொழிந்து அவரது உடல் உல ஆன்மீக நலனின் நீரே கூட இருந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை வரம் வேண்டி மன்றாடுவோம். வரங்களை வாரி வழங்கும் அன்பு தெய்வமே இறைவா, குழந்தை வரம் வேண்டி உம் திரு முன்னுளையில் மண்டியிட்டு சபிக்கும் ஒவ்வொருவரையும் உம் பாதம் ஒப்பு கொடுக்கின்றோம். கடவுளின் தாய் தன்னிடம் வந்த போது எலிசபெத் தம்மாளின் வயிற்றில் குழந்தை பேறு வகையால் துள்ளிய அந்த பாக்கியத்தை இவர்கள் அன்னை மரியாவை போன்று கடவுளிடம் தங்களை தாழ்த்தி செபத்திலும் தாழ்ச்சியுடனும் வாழ தேவையான அருள்வளங்களை கொடுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பலியை சிறப்பிக்கும் குடும்பங்கள் மற்றும் எம் பங்கின் அனைத்து குடும்பங்களுக்காகவும் மன்றாடுவோம். அன்பின் நாயனே இறைவா, நீர் உருவாக்கிய இக்குடும்பங்கள் ஒவ்வொன்றும் இயேசு மரி சூசையேனும் திருக்குடும்பத்தை போன்று கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மட்டில் அன்புடனும் சமாதானத்துடனும் விட்டு கொடுப்புடனும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு கீழ்ப்படிந்து வாழவும் இக்குடும்பங்களுக்கு தேவையான பொருளாதார தொழில்துறை கல்வியறிவு போன்றவற்றை நிறைவாய் பொருந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளர்கள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகளுக்காக மன்றாடுவோம். ஆறுதலின் தெய்வமே இறைவா, பல்வேறுபட்ட நோய்களினால் அவதியுறும் ஒவ்வொருவரையும் மற்றும் வீதிகளிலும் மடங்களிலும் ஆதரவின்றி தவிக்கும் ஒவ்வொரு உள்ளங்களையும் உம் திருப்பாதம் தருகின்றோம். நீர்தாமே அவர்களுடன் கூட இருந்து நல்ல மருத்துவராகவும்
தாய் தந்தையாகவும் அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் அன்பையும் வழிகாட்டுதலையும் வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை படைத்து காத்து ஆண்டு வழி நடத்தி வருகின்ற அன்பு தெய்வமே இறைவா, வணக்க மாதத்திலே நாங்கள் அன்னையினுடைய பரிந்துரைக்காக வேண்டி நிற்கின்றோம். அன்னை மரியா எங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார். அன்னை மரியாவிடம் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த மன்றாட்டுக்களை இறைவன் பாதத்திலே சமர்ப்பித்து இறைவனுடைய வல்லமையான ஆசீரும் அருளும் இன்றைய நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். சௌரிகளினுடையதும் உங்களுடையதுமான பாலே எல்லாம் வெல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போற்றிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நல்லுக்காகவும் உமது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்மாறாக. ஆண்டவரே காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை இந்த வணக்க மாதத்தில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியினால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர்.
வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றலும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதனை ஆராதனை ஆண்டவர் ஆராதனை பரிசுத்தரே ஆராதனை தூயவரே உமக்கு ஆராதனை ஆராதனை. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிகிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். இன்றைய நாளிலே இந்த வணக்கமாத நவநாளை சிறப்பிக்கின்ற குடும்பங்களான சகாயராஜா நளினி, யுவராசா மங்கல்யா, ஜெயசீலன் பிரான்சிஸ் மேரி, தங்கராசா விக்டோரியா, பேதுரு அன்னப்பிள்ளை, நிக்சன் நிர்மலா, ஜூலியஸ் ஷரோமியா, கிருஷாந்தன் நிரோஜினி, டிலக்ஷன் நிமாலினி, அந்தோணி மரியடிலா, தங்கராஜா கலைவாணி, இந்த குடும்பங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்னை மரியாவுடைய பரிந்துரை, இந்த வணக்க மாதத்திலே நாங்கள் நம்பிக்கையோடு கேட்கின்ற வரங்களை பெற்றுத்தர வேண்டும். அந்த அன்னையின் வழியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொரு கருத்துக்களையும் ஆண்டவர் செவிமடுத்து அன்னையின் வழியாக இறைவனுடைய ஆசிரை நாங்கள் பெற வேண்டும் என்று இந்த குடும்பங்களுடைய நல்வாழ்வுக்காக கருத்துகளுக்காக ஆண்டவனை பார்த்து விசேஷ முறையிலே மன்றாடுவோம். மேலும் இன்றைய திருப்பலியிலே நாங்கள் வேண்டிக் கொள்கின்ற அருட்தந்தை ஜீவராஜ், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறி நன்றி கருத்துக்காகவும், தங்கராஜா விக்டோரியா பிறந்த நாள் நன்றியாகவும், இறையாசிரும் உடல்நலமும் வேண்டி வேண்டுதல் கருத்தலுக்காகவும், பேரின்பராசா டன்ஸ்டன், பேரின்பராசா நிலக்ஷன், பேரின்பராசா லக்ஷன், இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், இறையாசிரும் கல்வி முன்னேற்றமும் பராமரிப்பும் வேண்டி வேண்டுதல் கருத்தலுக்காகவும், ஒரு அடியாருடைய வெளிநாட்டு பயணம் நல்ல முறையிலே அமைய எவ்வித தடையுமின்றி அவருடைய பயணம் அமைய அன்னை வழியாக இறைவனிடம் வேண்டி வேண்டுதல் கருத்தலுக்காகவும், இருதயராஜன் ஷரோன் ராஜ் 28வது பிறந்த நாள் நன்றி கருத்துக்காகவும், இறை ஆசிரும் அன்னையுடைய பரிந்துரையும் வேண்டி வேண்டுதல் கருத்தலுக்காகவும், நிக்சன் வினூஜின் கல்வி முன்னேற்றமும் இறை ஆசிரும் பராமரிப்பும் வேண்டி வேண்டுதல் கருத்தலுக்காகவும், நிக்சன் ரோஜிகா இறைவன் செய்த நன்மேலுக்கு நன்றியாகவும், கல்வி முன்னேற்றமும் இறை ஆசிரும் வேண்டி வேண்டுதல் கருத்தலுக்காகவும், யோகராஜா கிருஷாந்தன் இறைவன் செய்த நன்மேலுக்கு நன்றியாகவும், இறை ஆசிரும் உடல்நலமும் பிள்ளைகளுடைய கல்வி முன்னேற்றம் வேண்டி வேண்டுதல் கருத்தலுக்காகவும், கிருஷாந்தன் ஜெரியத், கிருஷாந்தன் ஜெபியேல் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் சுகமும் ஆரோக்கியமும் கல்வி முன்னேற்றமும் சிவமாலை மாதாவின் பரிந்துரையும் வேண்டி வேண்டுதல் கருத்தலுக்காகவும், ஒரு நபரினுடைய வெளிநாட்டு பயணம் நல்ல முறையிலே நடக்க அன்னையின் வழியாக சிவமாலை மாதா வழியாக வேண்டி வேண்டுதல் கருத்தலுக்காகவும், அந்தோணி சகாயராசா இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் சுகமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் வேண்டி சிவமாலை மாதா வழியாக இறைவனிடம் வேண்டி வேண்டுதல் கருத்துகளுக்காகவும், எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் ஒவ்வொன்றுக்காகவும், வணக்க மாதத்திலே அன்னை மரியாவுடைய பரிந்துரை எங்களுக்கு நிறைவாக கிடைக்கும், அந்த அன்னை எங்களுக்காக செபிப்பார், எங்களுக்காக வேண்டுவார், எங்களுக்காக பரிந்துரைப்பார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு அன்னையின் வழியாக எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தந்தையே, இவ்வளவிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அழகப்போடி தங்கராசா, கிறிஸ்டோபர் நாகம்மா, பிரான்சிஸ் மேரி, மைக்கேல் மகேஸ்வரி, மைக்கேல் ரஞ்சினி, கலையமுதன் பரமேஸ்வரி, கலையமுதன் லதிகா, செல்லத்துறை அந்தோணி பிள்ளை என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இருந்தோர் அனைவரையும் இரக்கமுடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிழ்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் என்னை நீ தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் பரிசுத்தாவியினால் உள்ளத்திற்கும் உடலுக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். ஆமேன்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகொன்றோம். அதனால் நமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்லகிறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்கும்படியாக. புனித சபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவாவும் அன்பு மைந்தன் இயேசு தமது பாடுகள் மரணம் உயிர்ப்பினால் எங்களுக்கு முடிவில்லா மீட்பின் பலனை அடைந்து தந்தாரே. இம்மறை உண்மைகளை மரியாவின் பரிசுத்த சபமாலை கொண்டு தியானிக்கின்ற நாங்கள் அவை காட்டுகின்ற முன்மாறியை நோக்கி நடக்கவும் அவைகளால் வாக்களிக்கப்படும் ஞான நன்மைகளை அடைந்து கொள்ளவும் திருவருள் புரிந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.